நரகம் என்றால் என்ன என்பதை ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொறாமைதான் நரகம், பொறாமைதான் நரகம், வஞ்சனைய நரகம், அதான் நரகம். புலாத காமமே நரகம், புலால் உணவே நரகம், உயிர்கொலை செய்வதே நரகம், ஜாதி திவேசியமே நரகம், மற்றொரு மதியாமையே நரகம், புரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாமையே நரகம் தான். புரிந்து கொள்ள ஆர்வமே இருக்காது, சான்றோர் நமக்கு தேவையில்லைன்னு. அப்போ இருள் சேர்ந்த இன்னா உலகம் சொல்லுவாங்க. அப்போ அருள் சேர்ந்த மக்களுக்கு துன்பம் இல்லை, இருள் சேர்ந்த மக்களுக்கு துன்பம் உண்டு. எப்படி விடுபடுவது என பழைய என்ன எப்படி விடுபடுவதிலிருந்து சான்றோர்கள் நட்பு இருக்க வேண்டும். பெரியவங்க அன்பாக அத்திய சன்மாசங்க தோண்டர்கள், அருள் சேர்ந்த மக்கள், நீ வேற ஒன்றும் தேவையில்லை, இங்கே உள்ள ஆண்களை பெண்களை பார்த்தாவே உனக்கு அருள் சேர்ந்தான். ஏன்னா அவ்வளவு பெருமை, பல ஜென்மத்தில் புண்ணிய செய்த மக்கள் இருக்கிறார்கள், அவரை பார்த்தே அருள் சேர்த்துக்க. அருள் எப்படி இருக்கும்னா, ஒரு காரியம் நல்ல அப்படி நடக்குது, உங்க அன்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே அருள் இருக்கு. ஒரு மகிழ்ச்சியான காரியம், ஒரு ஞானிகள் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஞானிகள் படிச்சுட்டு இருக்கான், அங்கே அருள் இருக்கு. சான்றோர் ஒன்று போட்டு இருக்கிறார்கள், அங்கே அருள் இருக்கு. பக்தி உள்ள இதயம் அருள், அப்போ அருளை சேகரிக்க வேணும், அருள் சேர்ந்த நெஞ்சிய வேணும். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் தான். அங்கே சொன்னால் அல்லல் அருள் வாழ்வார்க்கு இல்லை, அல்லல் அருள் வாழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லன்மா ஞானங்கிறீன்னா. அப்போ அருளை சேகரிக்கணும்னா. அப்போ ஞானிகள் இப்போ மாணிக்கவாசன் என்ன சொல்றார், அந்த இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அது அருளால் இயங்கிக்கிட்டு இருக்கு, தில்லை மூதூரில் அருளால் இயங்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே அந்த அருள் இயக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேணுங்கிறது தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழும். அந்த இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயக்கம் அடிகொண்டே இருக்கும், ஆடுகொண்டு இருக்கும் போதே அந்த இயக்கம் நடந்து கொண்டு இருக்கும் போதே நம்மோடு தொடர்பு கடவுள் நாம் இருக்கும் போதே அவர்களை சேகரித்தால் அந்த காட்சியை காணலாம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயனாகி அந்த கடவுள் தன்மையை அவர் ஆசான் சொல்வார். அவர்களை சேர்த்த மக்கள் தான் பேச முடியும். இதை சொன்னார் எண்ணில் பொல்குணம் எழில் பெற விளங்கினார். ரெண்டாவது பாடல், ரெண்டாவது வரி கணக்கில் அடங்காது. இங்கே பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அறிந்திருக்கிறான், என்ன அற்புதம், எல்லா உயிரையும் அவனை படைத்திருக்கான், அறிந்திருக்கிறான். முதல் பாடல், அவன் அந்த இயக்கம் தலைவனுடைய இயக்கம் எல்லா உயிரையும் அறிந்திருக்கிறான், பயின்றனாகி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அறிந்திருக்கிறான். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, எழில்னா அழகு, கணக்கில் அடங்காத குணங்கள். மீனுக்கு ஒரு குணம் இருக்கும், நாய்க்கு ஒரு குணம் இருக்கும், எல்லாத்து அவங்கவுங்க அவங்க உயிருக்கு பல்குணம். மனிதனாக உலகத்திற்கு எல்லா மனிதனுடைய குணங்கள் எல்லாம் தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.